இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன? சுகாதாரத்துறையில் ரெண்டாவது இடத்துல இருந்தோம். இந்தியாவிலேயே அதிகமான ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கொண்டு வந்தது நம்ம தான். சப் சென்டர் என்று சொல்லுகின்ற ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் பிரசவம் பார்த்துக்கிட்டு இருக்க நர்ஸுங்க இருந்தது நம்ம ஊரில் தான் அதிகம். இன்றைக்கு அது 13வது இடத்திற்கு போயிருக்கிறது. கல்வியில் கேரளாவுக்கு நமக்கு தான் போட்டி. 1வது இடம் நம்ம இருந்தோம், 2வது இடம் அவர் இருந்தான். இன்றைக்கு அது 9வது இடத்திற்கு போயிருக்கிறது. தொழில்துறையில் 10-12வது இடம். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு விளம்பரம் வருகிறது, நாங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட போகிறோம். எப்போ? தேர்தல் வரத்துக்கு 60 நாளைக்கு முன்னாடி எந்த கம்பெனிக்காரன் புரிந்துணர்வு போடுவான்? நீ தான் அடுத்த முதலமைச்சர் அவனாச்சும் நம்புவானா? நம்பி புதுசாக கையெழுத்து போடுவானா? ஆக அதை விட இன்னைக்கு ஒரு குடும்பம் 1100 நம்பர் அடித்தா எல்லா குறையும் போக்கிட்டு வரான். நான் என்ன சொல்கிறேன், எதுக்கு சாவ போகிற பொண்ணுக்கு வந்து பூப்பு நீராட்டு வேலை நடத்துகிறேன்? சாவ போகிற கிழவிக்கு 90 வயசு கிழவிக்கு எவனாச்சும் பூப்பு நீராட்டு வேலை நடத்துவானா? இன்னும் 30 நாள் தான் அவன் ஆட்சியாக இருக்குது. இப்போ ஒரு அமைச்சர் சொன்னதாக காலையில் சொன்னாங்க, பேட்டியில் என்கிட்ட கேட்டாங்க, யாரோ ஒரு அமைச்சர் சொன்னாராம், முதலமைச்சரே சொன்னாராம், நீட் வருவதற்கு சாத்தியம் இல்லை என்று திமுகவுக்கே தெரியும், எங்களுக்கும் தெரியும் அப்படின்னாராம். நான் கேட்குறேன், எவ்வளோ பெரிய முட்டாள் நீ? நீட் வராது வருவதற்கு சாத்தியமே இல்லைன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தை கூட்டி எங்களுக்கு நீட் வேணான்னு தீர்மானம் போட்ட நீ எவ்வளோ பெரிய அரசியல் அயோக்கியத்தனத்தை பண்ணியிருக்க, எவ்வளோ பெரிய முட்டாள்தனத்தை பண்ணியிருக்க. நல்லா கவனிங்க, முதலமைச்சர் சொல்கிறாரு, நான் கான்ட்ராக்ட் கொடுத்தது உண்மைதான், அவர் எனக்கு சொந்தக்காரர் இல்லை, ஆனால் அவர் பொண்ணை தான் என் பையன் கட்டியிருக்காரு. இது நான் வந்து விளையாட்டு சொல்ல, வேர்ல்டு பேங்கினுடைய கைட்லைன் என்ன சொல்கிறான், உலக வங்கி நாங்கள் கொடுக்கின்ற இந்த பணத்தை நேர்மையாக கொடுக்கணும், உறவினர்களுக்கு ஒப்பந்தம் கொடுக்கக்கூடாது, அப்படி ஒப்பந்தம் கொடுக்கறதுல எந்த விதமான ஃபேவரட்டிசமும் இருக்கக்கூடாது, யாருக்கும் உதவி செய்ததாக இருக்கக்கூடாது, நேர்மையாக இருக்கணும்னு சொல்கிறான். பணம் கொடுக்குறவன் சொல்கிறான் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்கிறான். அப்போ யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அவன் சொல்கிறதுல உறவினர்கள் வராங்க, சொந்த உறவினர்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கக்கூடாது. நாங்கள் சொல்ல வேர்ல்டு பேங்க் கைட்லைன்லேயே இருக்குது. இதை நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் கேட்டால் முதலமைச்சர் பழனிசாமி சார்பில் என்ன மனு கொடுக்குறாங்கன்னா, நான் கான்ட்ராக்ட் ஒருத்தர் கொடுத்தது உண்மைதான், அவர் எனக்கு வந்து சொந்தமல்ல, ஆனால் என்னுடைய மகன் அவருடைய பொண்ணை திருமணம் செய்திருக்கிறார். சரி, ஓமாம பொண்ணு கட்டினவருடைய அப்பா உனக்கு என்ன வேணும்னு கேட்டால், அதெல்லாம் கேட்காதீங்க, என் பையன் பொண்ணு கட்டியிருக்கேன், அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கேன். இப்படி ஒரு முதலமைச்சரை பார்ப்பீங்களா? ஜெயலலிதாவுக்கு 2 அடையாளம் இருக்குது. நேர்மறையான அடையாளத்தை நான் சொல்லிடுறேன், இதை சொன்னால் உடனே கட் பண்ணி போடுவாங்க, ராஜாவே வந்து ஜெயலலிதாவை பாராட்டினார் அப்படின்னு கட் பண்ணி போடுவான் யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் போட்டுக்க, பரவாயில்ல. ஜெயலலிதாவுக்கு என்ன நேர்மறையான அடையாளம் என்றால், ஜெயலலிதா இருந்தவரை தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மோடியிடம் அடகு வைக்கவில்லை. நீட் தேர்வு ஒத்துக்கலை, ஜிஎஸ்டி ஒத்துக்கலை, உதய் மின் திட்டம், அந்த திட்டம் வந்தால் இலவச மின்சாரம் போய்விடும், ஒப்புக்கொள்ளவில்லை. இப்படி எத்தனையோ சொல்லிக்கிட்டு போகலாம். மாநில உரிமை என்று வருகிற போது ஜெயலலிதா அந்த உரிமைகளை விட்டுக் கொடுக்கவில்லை. அதை விட கொடுமை, இந்த மீன்துறை அமைச்சர் மேலெல்லாம் மின்சார, அதாவது மீன்வளத்துறை அமைச்சர் பேர்லலாம் ஊழல் குற்றச்சாட்டே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் என்ன செத்த மீனை பிடிச்சி போய் வேறு வேலைக்கு வைக்க முடியும்? ஒன்றும் பண்ணவே முடியாது. ஆனால் இந்த ஆட்சியில் அதில் பாருங்கள், இந்த புயல் வந்த நேரம் வாக்கி டாக்கி வாங்கினாங்கல்ல, வாக்கி டாக்கி வாங்கினதில் மீனவர்களை எங்கே போகிறாங்க வர்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறது வாக்கி டாக்கி வாங்கினான்னு வாங்கினான்னு அதில் ஊழல். இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருந்தால் முறைப்படி என்னை சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தார்கள், சசிகலா என்னை ஒன்று தேர்ந்தெடுக்கலன்னு சொன்னார். ஆனால் உண்மை சிவி சண்முகம் சொல்லிட்டான் முந்தா நாள். அவர் என்ன சொல்கிறாரு, தினகரனை பார்த்து கூவத்தூரில் ஊற்றி கொடுத்தது தெரியாதா, நீ ஊற்றி கொடுத்தவன், அதுதான் அவன் குலத்தொழில்ங்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி அமைய வேண்டும், அந்த ஆட்சியினுடைய தலைவராக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று நாம் விரும்புகின்ற, நாம் சொல்லுகின்ற, நாம் பிரகடனப்படுத்துகின்ற, நாம் வேண்டுகோள் விடுக்கின்ற அதே நேரத்தில் அதிமுக சார்பில் 3வது முறையாகவும் அந்த ஆட்சி மலர வேண்டும் என்றும், முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தொடர வேண்டும் என்றும் அவர்கள் பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார்கள். பரப்புரையை மேற்கொண்டால் பரவாயில்லை, ஆனால் இந்தியாவிலேயே இந்த ஆட்சி தான் நல்லாட்சி என்றும், இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலேயே ஒரு சிறந்த முதலமைச்சர் ஜெயலலிதா என்பதைப் போலவும், அந்த ஜெயலலிதாவுடைய ஆட்சி தொடர வேண்டும், எனவே அம்மாவினுடைய ஆட்சிக்கு வாக்களியுங்கள் என்று தெரு தெருவாக ஊர் ஊராக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். நான் காலையிலேயும் சொல்லுகிறேன், இப்போதும் சொல்லுகிறேன், 2 கருத்துக்களை சுருக்கமாக உங்களிடத்தில் பேசி நான் விடைபெற விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் ஒரு மிகப்பெரிய மோசடியை செய்து கொண்டிருப்பதாக நான் பகிரங்கமாக குற்றஞ்சாட்டுகிறேன். என்ன மோசடி?
எனக்கு பத்திரிகை மீதோ ஊடகத்தின் மீதோ கோபம் இல்லை. ஆனால் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், மத்தியிலே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு பயந்து கொண்டா, அல்லது இங்கே இருக்கின்ற ஆதிக்க சக்திகளுக்கு பயந்து கொண்டா? நான் இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அரசின் சார்பிலே விளம்பரங்கள் வருகிறது, அந்த விளம்பரங்கள் தனக்கு வர வேண்டும் என்கின்ற குறுகிய எண்ண ஓட்டத்திலா? ஏதோ ஒரு காரணத்திற்காக தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி ஆளுமை மிக்க ஒரு அரசியல் தலைவரை போலவும், அந்த ஆளுமை மிக்க அரசியல் தலைவருக்கு போட்டியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நிறுத்தப்படுவதைப் போலவும், எனவே தமிழ்நாட்டு அரசியலில் இருபெரும் தலைவர்கள் மோதுவதைப் போலவும் ஒரு காட்சியை சித்தரித்து, எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரத்தை இன்றைக்கு ஊடகங்களும் பத்திரிகைகளும் சிலாகித்து எழுதுகின்ற அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு மோசமான சூழ்நிலையை ஏற்படுத்தி வருகிறார்கள் என்பதை நான் பகிரங்கமாகவே குற்றஞ்சாட்டுகிறேன். ஏனென்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பொது வாழ்வில் அரசியலில் எப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் விழுந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கருத்து மாறுபாடு ஆயினம் இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டிலே பிறந்த உயர்ஜாதியிலே பிறந்த ராஜாஜி அவர்கள் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு, இந்தியாவினுடைய அரசியலுக்கு, நாடாளுமன்ற அரசியலுக்கு, சட்டப்பேரவை அரசியலுக்கு, தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஆற்றியிருக்கிற நிர்வாக பணிகளை குறைத்து மதிப்பிட முடியாது. அதே நேரத்தில் குலக்கல்வியை கொண்டு வந்தார், அது மட்டுமே அவர் அடையாளம் அல்ல, அவருக்கு உடம்பெல்லாம் மூளை என்று சொல்லுகின்ற அளவுக்கு நிர்வாக திறனை பெற்றிருந்தார். அதேபோல காமராஜர் 9 ஆண்டு காலம் சிறை சென்றார், தியாகம் செய்தார், ஒரு ஆட்சி பொறுப்பை ஏற்றிருந்தால், இன்னும் சொல்ல போனால் அகில இந்திய கட்சியாக இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பீடத்திலே உட்கார்ந்து யார் முதலமைச்சர் என்பதை தீர்மானிக்கின்ற இடத்திலே படிப்பறிவில்லாத ஏழை பங்காளன் என்று அழைக்கப்பட்ட காமராஜருக்கு அரசியலிலே ஒரு சரித்திரம் இருந்தது. அவர் பொது வாழ்க்கையிலே மிருந்தார். அதே போல பேரறிஞர் அண்ணா, அதே போல கலைஞர், இன்னும் ஒருபடி மேலே சொல்லுவதாக இருந்தால், என்னதான் நடிப்பிலே உச்சக்கட்டத்திலே, கவர்ச்சியின் உச்சக்கட்டத்திலே இருந்தாலும், திராவிட சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் என்ற அளவிற்கு உயர்ந்து திராவிடம்தான் என்னுடைய கொள்கை என்பதை உணர்ந்தது மட்டுமல்ல, சட்டப்பேரவையில் அவர் பதிவு செய்தார், என்னுடைய தாய்க்கு பட்டினி என்றால் என்னவென்று தெரியும், நானும் என் அண்ணன் சக்கரபாணியும் சிறு பிள்ளையாக இருந்தபோது எங்கள் வீட்டில் அரிசி இல்லாமல் பட்டினியோடு இருந்த காலத்தில் என்னுடைய தாயார் பக்கத்து வீட்டிலே போய் முரத்தை எடுத்துக்கொண்டு போய் ஒருபடி அரிசி கடனாக வாங்கி வந்து எங்களுக்கு கஞ்சி ஊற்றி கொடுத்த வரலாற்றை நான் மறக்க மாட்டேன், எனவே நான் தமிழ்நாட்டில் சத்துணவை கொண்டு வருகிறேன் என்று சொன்ன எம்ஜிஆர் பொது வாழ்க்கையில் இருந்தார். நான் இதெல்லாம் சொல்கிறதுனால அவங்களாம் நான் ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தம் இல்லை. ராஜாஜை எதிர்த்து நாங்கள் அரசியல் பண்ணோம், குலக்கல்வியை கொண்டு வந்ததால் அவர் எதிர்த்தோம், காமராஜரை எதிர்த்தோம், காங்கிரஸ் கட்சி எதிர்க்க வேண்டும் என்பதற்காக, அதே போல எம்ஜிஆரை எதிர்த்தோம். ஆனால் இவர்களையெல்லாம் எதிர்த்தாலும் அவர்களுக்கெல்லாம் அரசியல் அடையாளம் பொது வாழ்க்கையில் இருந்தது. ஜெயலலிதாவுக்கு என்ன அடையாளம் கேட்டால், எம்ஜிஆர் கூட இருந்து எம்ஜிஆருக்கு நெருக்கமாக இருந்தவர், எம்ஜிஆரோடு பேசப்பட்டவர் என்கின்ற அந்த ரீதியில் அவர் அரசியலுக்கு வந்தார். ஆனால் அந்த தகுதி கூட இல்லாமல் முந்தான நாள் வரைக்கும் வெள்ளமண்டியில் வேலை பார்த்த எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கு போட்டின்னா அது என்ன விதத்தில் நியாயம்? யார் தலைவர் ஸ்டாலின்? 23 வயதில் இந்தியாவில் ஜனநாயகம் கேள்விக்குள்ளாக்கப்பட்ட போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த கலைஞருடைய பிள்ளை என்கின்ற ஒரே காரணத்திற்காக திருமணமான புது மாப்பிள்ளை, 23 வயதில் கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஆட்சி கலைக்கப்பட்ட நேரத்தில் அரசியல் கட்சியினுடைய தலைவர்களெல்லாம் இந்தியாவில் கைது செய்யப்பட்டார்கள். இந்தியாவினுடைய 2வது காந்தி என்று சொல்லப்பட்ட ஜெயபிரகாஷ் நாராயணனை தொடங்கி மொரார்ஜி தேசாய் வரை, ராஜநாராயணன் வரை, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வரை, இந்திய அரசியலில் சிவப்பு சிந்தாத்தத்தை கையில் எடுத்த பெரிய பெரிய தலைவர்கள், நாடாளுமன்றத்தை உலுக்கிய பெரிய பெரிய தலைவர்கள் எல்லோரையும் இந்திரா காந்தி அம்மையார் சிறையில் அடைத்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களையெல்லாம் அடைத்தார். ஜனநாயகம் இன்றைக்கு இல்லை, ஏனென்றால் சிறைவாசம், இம்மென்றால் வனவாசம். ஆனால் அரசியலில் முதல் நிலையில் இல்லாமல், அரசியலில் மிகப்பெரிய பங்கு வகிக்காமல், ஒரு மாவட்ட கழகத்தினுடைய பிரதிநிதி என்று சொல்லுகின்ற அளவுக்கு இருந்த இன்றைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் கைது செய்து 1 ஆண்டு காலம் சிறையிலே வைத்திருந்தார். சிறையிலே வைத்தது மட்டுமல்ல, அவர் சிறையிலே தாக்கப்பட்டார். தாக்கப்பட்டதற்கான தழும்பு இன்னும் அவர் உடலிலே இருக்கிறது. அந்த தழும்பை காட்டித்தான் உதயசூரியனுக்கு வாக்கு கேட்கிறார். 23 வயசில் எங்கள் தலைவர் ஸ்டாலின் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு, நான் இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன், முதலமைச்சராக இருந்த கலைஞர் பதவி போனதுக்கு பிறகு எல்லா மிசா கைதியும் ஜெயிலில் போய் பார்த்தார்.
அனுமதி ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்தாங்க. அப்போ தன்னுடைய மகனையும் போய் பார்த்தார். தன்னுடைய மகனுக்கு முழுக்கை சட்டை போட்டிருந்தாங்க. கலைஞர் பார்த்தவொன்னே கண்டுபிடிச்சிருவார். கலைஞர்கிட்ட போய் சேகர்பாபு போய் நின்னா என்ன விஷயம்னு கேட்பார். ஒன்றும் இல்லைங்கன்னு சொன்னாக்க அவருக்கு தெரியும் சேகர்பாபுட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது போய் எதுக்கும் வந்திருக்காருன்னு தெரியும். அது செஞ்சு கொடுத்துருவார். அது மாதிரி கலைஞர் பார்த்தார், தன்னுடைய பிள்ளை அரைக்கை சட்டை தானே போட்டிருப்பான், முழு சட்டை போட்டிருக்கிறானே ஸ்டாலின் என்று சொல்லி கேட்டார். அடித்தார்களா போலீஸ் என்று சொன்ன நேரத்தில் அப்போது 23 வயது புது மாப்பிள்ளை ஸ்டாலின் அன்றைக்கிருந்த இளைஞன் சொன்னார், தலைவரிடத்திலே தன் தந்தை இடத்திலே சொன்னார், தன்னுடைய காயத்தை மறைத்து விட்டு சொன்னார், எனக்கு எந்த காயமும் இல்லை, இந்தியாவில் ஜனநாயகத்திற்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது, அதை காப்பாற்றுங்கள் என்று தன் காயத்தை மறைத்த தியாக செம்மல் தான் எங்கள் தலைவர். அந்த காயம் இன்னொரு உடம்புல இருக்கு. அந்த எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் போட்டிருக்க கால் செருப்புக்கு 1 ரூபா ஒன்றை விட விலை அதிகம். இவர் வந்து ஒருமையில் ஸ்டாலின் நீ வா, அதை விட கொடுமை நேற்று பார்க்குறேன், எங்களோடு மோதினால் உன் மண்டை உடையும். யார்? எடப்பாடி பழனிசாமி. எங்களோடு மோதினவங்க யாரார் தெரியுமா? இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்திக்கு பக்கத்திலே உட்கார்ந்து ஆங்கில புலமையோடு இந்தி இவங்க வெள்ளக்காரன்ட்ட பேசி சிறைவாசம் பட்டு தன்னுடைய தந்தை மோதிலால் நேரு, தான் எல்லாரும் இன்னும் சொல்ல போனால் கமலா நேரு, தன்னுடைய தாயார், தன்னுடைய குடும்பமே சிறையிலே இருந்த நேரு எங்களை மோதி பார்த்தார். அந்த நேரு இங்கே வந்து இறங்கினார் பிரதமரா, நாங்கள் கருப்பு கொடி காட்டினோம். நேரு எங்கள் கருப்பு கொடியை காட்டி பயந்து போய் டெல்லிக்கு போய் நான் ஜனநாயகத்தை மதிக்கிறேன்னு அவர். இந்திரா காந்தி வந்தார் பிரதமராக, மதுரையில் கருப்பு கொடி காட்டினோம், அன்னமா பயந்துட்டு போச்சு. மோடி வந்தார், நாங்கள் கருப்பு கொடி காட்டினோம், காரை விட்டு வெளியே வரல, காம்பவுண்டுக்குள்ளே பூந்து ஓடிட்டு போயிட்டார். நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞரோ நாங்களோ அல்லது எங்கள் தலைவர் ஸ்டாலினோ முன்னணி தலைவர்களோ இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த நேருவை எதிர்த்தோம், எங்கள் மண்டை உடையன்னு அங்கெல்லாம் சொல்லலை. இந்திரா காந்தி சர்வ வல்லமை பொருந்த வளரும் நாடுகளுடைய தலைவியாக, அணிசேரா நாடுகளுடைய தலைவியாக, உலகத்தை உலுக்கிய மிகத்தான தலைவி, அந்தம்மாவை நாங்கள் எதிர்த்தோம், கருப்பு கொடி காட்டினோம், அஞ்சு ஓடினார்கள். ஆனால் அவரே கூட டெல்லிக்கு போய் நான் மண்டை உடைப்பேன்னு சொல்லலை. இவ்வளவு பெரிய மோடியை எதிர்த்தோம், மோடி போய் டெல்லியில் என்னை சென்னையில் இறங்க விடாமல் பண்ணிட்டாங்க, எங்கே பார்த்தாலும் கருப்பு போலும், நான் வந்து ஸ்டாலின் மண்டையை உடைப்பேன், திமுக உடைப்பேன்லாம் சொல்லலை. ஆனால் நேருவுக்கு இல்லாத தைரியம், இந்திரா காந்திக்கு இல்லாத தைரியம், மோடிக்கு இல்லாத தைரியம், எங்களோடு மோதினால் மண்டையை உடைப்பேன்னு சொல்கிற தைரியம் எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி வந்ததென்றால், எப்படி வந்ததென்றால், இன்னமும் அவர் நம்பிக்கொண்டிருக்கிறார் தான் கொள்ளையடித்த பணமும் ஜெயலலிதா அவர்கள் கட்டி அமைத்திருக்கிற அந்த கட்சியும் இன்னமும் தன்னை காப்பாற்றும் என்கின்ற நம்பிக்கையில் எங்களோடு மோதுகிறார். இன்னொன்று சொல்கிறார், எங்களை விமர்சித்தால் நடமாட முடியாதுங்கிறார். இப்போ நான் இதை 4வது கூட்டம் பேசிட்டேன், நான் இங்கேருந்து சொல்கிறேன், திமுறாலாம் சொல்லலை. எங்கள் தலைவர் ஸ்டாலினுடைய நடமாட்டத்தை இவர் தடுப்பேங்கிறார், நடமாட முடியாதுங்கிறார். நான் எடப்பாடி பழனிசாமிக்கு இங்கேருந்து தாழ்மையாக பணியோடு சொல்கிறேன், முதலமைச்சர் அவர்களே, ஒரே ஒரு நாள் திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலினுடைய நடமாட்டத்தை தடுத்து பார்த்தால், தடுத்து விட்டால் நீங்கள் உங்கள் இல்லம் கிரீன்வே சாலையிலிருந்து கோட்டைக்கு உங்கள் கார் போவாது. இதையெல்லாம் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், சவாலுக்கு சவால்னு சொல்லலை. இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் இப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். ஆக தியாகத்தினுடைய தலைவராக இருக்கிற ஒருவர் தன்னுடைய பொது வாழ்க்கை எப்படி தொடங்கியது? மாவட்ட கழகத்தினுடைய பிரதிநிதி, பிறகு பொதுக்குழு உறுப்பினர், இளைஞரணி செயலாளர், பிறகு துணை பொதுச் செயலாளர், பிறகு பொருளாளர், பிறகு செயல் தலைவர், அப்புறம் தலைவர். இது கட்சியில். ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர், அப்புறம் மேயர், அப்புறம் அமைச்சர், அப்புறம் துணை முதலமைச்சர். இன்றைக்கி நாங்கள் முதலமைச்சர் கேட்குறோம். நான் அதனால தான் சொன்னேன், ஸ்டாலின் என்கின்ற தலைவருடைய தலைமை பண்பு ஒரு நிறைமாத பிரசவம். எங்களுக்கு ஒழுங்காக கல்யாணம் நடந்தது, பொண்ணு பார்த்தோம், முதலறிவு நடந்துச்சு. அப்புறம் 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், 9 மாதம் கழித்து முறையான பிரசவம் தான் ஸ்டாலின். நீ வெள்ளமாண்டியில் வேலை பார்த்துட்டு குறப்பிரசவம் வந்திருக்கப்பார், உனக்கு தெரியாது. உங்கள் அம்மா செத்ததுனால நீ குறப்பிரசவம். எனவே தமிழ்நாட்டு மக்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், அரசியல் பொது வாழ்க்கையில் எதை நிர்ணயம் செய்ய வேண்டும், எடை போட வேண்டும் என்று சொன்னால்,
ஒரு 50 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் பொது வாழ்விலே தியாகம் செய்து வந்த மகத்தான தலைவராக ஸ்டாலின் முன்னிறுத்தப்படுகிறார். ஆனால் எந்த தகுதியும் இல்லாமல் முதலமைச்சராக வந்த எடப்பாடி பழனிசாமி, இப்போ நான் சொல்லலை, இவர் சொல்கிறார், நான் முறைப்படியாகத்தான் முதலமைச்சராக வந்தேன். இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தால் முறைப்படி என்னை சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்தார்கள், சசிகலா என்ன ஒன்று தேர்ந்தெடுக்கலன்னு சொன்னார். ஆனால் உண்மை சிவி சண்முகம் சொல்லிட்டான் முந்தா நாள். அவர் என்ன சொல்கிறார், தினகரனை பார்த்து கூவத்தூரில் ஊற்றி கொடுத்தது தெரியாதா, நீ ஊற்றி கொடுத்தவன், அதுதான் அவன் குலத்தொழில்ங்கிறார். கூவத்தூரில் என்ன நடந்துச்சு, எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அங்கே வச்சுருந்தாங்க, இவர் அங்கே தானே இருந்தார். அப்போ எடப்பாடி உட்பட அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை கூவத்தூரில் வைத்திருந்த போது அவர்களுக்கு சாராயம் ஊற்றி கொடுத்தது டிடி தினகரன் என்றால், டிடி தினகரன் ஊற்றி கொடுத்த சாராயத்தில்தான் உன்னுடைய மந்திரி சபை அமைந்திருக்கிறது என்றால், அந்த போதையில் தான் அவங்க மந்திரி சபை அமைஞ்சிருக்குன்னா, அப்போ தமிழ்நாட்டை போதையிலே ஆண்டு கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து ஆளுவதற்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்க மாட்டானா? நான் அதையும் தாண்டி சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்கிறார், அம்மா ஆட்சி தொடர வேண்டுங்கிறார். நாங்கள் சொல்கிறோம் அண்ணாட்சி தரப்போகிறோம், கலைஞர் ஆட்சி தரப்போகிறோம். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தா கூட அதில் ஒரு கொஞ்சம் அர்த்தம் இருக்கலாம். ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சியை நாங்கள் குறை சொன்னோம். இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் மீது அன்றைக்கு மிகப்பெரிய கவர்ச்சியும் மிகப்பெரிய ஆளுமையும் இருந்த காலகட்டத்தில் சட்டப்பேரவையில் பல்கேரியா ஊழல் என்றும் கப்பல் ஊழல் என்றும் பால்டிகா ஊழல் என்றும் தலைவர் கலைஞர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து ஆதாரத்தோடு ஆதாரங்களை வீசிய போது எம்ஜிஆர் பதில் சொல்லாமல் திக்கித்து போனார், வக்கற்று போனார். அப்போ கலைஞர் சொன்னார், முதலமைச்சர் அவர்களே, உங்களால் பதில் சொல்ல யோகிதை இல்லை, இன்று போய் நாளை வாருங்கள் என்று கேலியும் கிண்டதுமாக இன்றைக்கு சொன்ன வரலாறு சட்டமன்ற பதிவில் இன்றைக்கும் இருக்கிறது. ஆக எம்ஜிஆர் ஆட்சி வரும்னு சொல்லலை, ஜெயலலிதா ஆட்சி. இப்போ நான் திரும்ப காலையில் சொன்னது இப்பவும் சொல்கிறேன், ஜெயலலிதாவுக்கு ரெண்டு அடையாளம் இருக்குது, ஒன்று நேர்மறையான அடையாளம், இன்னொன்று எதிர்மறையான அடையாளம். நேர்மறையான அடையாளத்தை நான் சொல்லிடுறேன், இதை சொன்னால் உடனே கட் பண்ணி போடுவாங்க. ராஜாவே வந்து ஜெயலலிதாவை பாராட்டினார் அப்படின்னு கட் பண்ணி போடுவான் யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் போட்டுக்க, பரவாயில்ல. ஜெயலலிதாவுக்கு என்ன நேர்மறையான அடையாளம் என்றால், ஜெயலலிதா இருந்தவரை தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மோடியிடம் அடகு வைக்கவில்லை. நீட் தேர்வு ஒத்துக்கலை, ஜிஎஸ்டி ஒத்துக்கலை, உதய் மின் திட்டம், அந்த திட்டம் வந்தால் இலவச மின்சாரம் போய்விடும், ஒப்புக்கொள்ளவில்லை. இப்படி எத்தனையோ சொல்லிக்கிட்டு போகலாம். மாநில உரிமை என்று வருகிற போது ஜெயலலிதா அந்த உரிமைகளை விட்டுக் கொடுக்கவில்லை, மாநிலத்திற்கு என்ன தேவையோ அதை சொன்னார். இன்னும் சொல்ல போனால் ஒரு மிக பெரும்பான்மையான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற மோடி ஜெயலலிதாவை அவருடைய போயஸ் கார்டில் போய் பார்த்தார். அப்போ நான் கூட கிண்டல் பண்ணேன், உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, குன்கா தீர்ப்பு கொடுத்து ஜெயிலுக்கு போய் ஒரு மாதம் ஜெயிலிருந்து வெளியே வந்த ஒரு அரசியல்வாதியை நேர்மையானவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற மோடி ஜெயலலிதா வீட்டுக்கு போகலாமான்னு நான் கேள்வி கேட்டேன். ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு மோடி நேரடியாக ஜெயலலிதா வீட்டுக்கு போய் பேசினார், உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் எங்களுக்கு ஆதரவாக இருக்குன்னு கேட்டார். அப்படி கேட்ட நேரத்தில் ஜெயலலிதா மிக தெளிவாக சொன்னார், மாநில உரிமையை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். இன்ன ஒருபடி மேலே போய் சொன்னார், யார் பிரதமர் என்று 2014 தேர்தல் நடந்தபோது இந்த தேர்தல் தமிழ்நாட்டில் மோடியா இந்த லேடியா என்று கேட்டவர் ஜெயலலிதா. அப்போ மோடியா லேடியான்னு கேட்குற துணிச்சல் அந்த அம்மாவுக்கு இருந்துச்சு. நான் அந்த அம்மாட்ட இருக்க பாசிட்டிவாக பிறகு சொல்கிறேன், மாநில அரசாங்கத்து மாநிலத்தினுடைய உரிமைகளை விட்டு கொடுக்கல, இந்தி திணிப்பை ஏற்றுக்கல, நீட்டை ஏற்றுக்கல, இப்படி மாநில உரிமைகளை காப்பாற்றுவதில் கவனமாக இருந்த ஜெயலலிதாவுக்கு நேர்மறையான அடையாளம் உண்டு என்றாலும் எதிர்மறையான அடையாளம் என்ன, ஊழல். நான் சொல்லலை, என்ன சொல்கிறான், இப்போ நான் ஒரு பேட்டி கொடுத்தேன், பேட்டி கொடுக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அது மாதிரிலாம் இல்லை, ராஜா சொல்கிற மாதிரிலாம் இல்லைன்ட்டார். அப்புறம் நான் ஜட்ஜ்மெண்ட் எடுத்து ஆதாரத்தோடு சொன்னேன், ஜெயலலிதாவினுடைய ஊழல் வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம், சசிகலாவுக்கு 4 ஆண்டுகள் தண்டனை கொடுத்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், வாட் ஹஸ் பீன் டன் பை ஏ1 இஸ் நத்திங் பட் அன் அன்பார்டனபிள் ஆன்ஸ்லாட் ஆன் தி கான்ஸ்டிடியூஷன் ரிலீஜியன் விச் இஸ் தி பேசிஸ் ஃபார் அவர் டெமோக்ரஸி. என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்து செய்திருக்கிறார் என்றால், ஜனநாயகத்திற்கு அடிநாதமாக இருக்கிற அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த மன்னிக்க முடியாத ஊழல்வாளி ஜெயலலிதா. அப்போது ஜெயலலிதாவுக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்க அடையாளம் என்ன, அவர் அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த மன்னிக்க முடியாத ஊழல்வாதி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்காதவர் என்பது நேர்முறை. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார், நான் அம்மா ஆட்சி கொண்டு வரேங்கிறார். அம்மாவுக்கு 2 முகம் இருக்குது, ஒன்று ஊழல் முகம், இன்னொன்று மாநிலத்தினோட உரிமையை விட்டு கொடுக்கல.
இப்போ நீ ஏதாவது ஒரு முகம் வச்சிருக்கேன் எந்த முகம் வச்சிருக்கேன்னு பார்த்தா அவர் சரியாக தான் சொல்கிறார். அம்மா ஆட்சி என்ன சொல்லுவார் என்றால், மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகளை நான் விட்டு கொடுத்து விடுவேன். நீட் விட்டு கொடுத்துட்டாரா? நம்ம வீட்டு பிள்ளைங்க எம்பிபிஎஸ் படிக்க முடியலையா? நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு இனிமேல் எதிர்காலத்தில் எம்பிபிஎஸ் கனவு வரலாமா? தாழ்த்தப்பட்டவனுடைய பிற்படுத்தப்பட்டவனுடைய கிராமப்புற ஏழைகளுக்கு வராது. நீட் தொலைஞ்சு போச்சு. சட்டமன்றத்தை இயற்றி ஒட்டுமொத்த சட்டமன்றமும் நீட் வேணான்னு சொன்னோம். அந்த தீர்மானம் எங்கே போச்சுன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல. இப்போ ஒரு அமைச்சர் சொன்னதாக காலையில் சொன்னாங்க, டி பேட்டியில் என்ட்ட கேட்டாங்க, யாரோ ஒரு அமைச்சர் சொன்னாராம், முதலமைச்சரே சொன்னாராம், நீட் வருவதற்கு சாத்தியம் இல்லை என்று திமுகவுக்கே தெரியும் எங்களுக்கும் தெரியும் அப்படின்னாராம். நான் கேட்குறேன், எவ்வளோ பெரிய முட்டாள் நீ? நீட் வராது வருவதற்கு சாத்தியமே இல்லைன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தை கூட்டி எங்களுக்கு நீட் வேணான்னு தீர்மானம் போட்ட நீ எவ்வளோ பெரிய அரசியல் அயோக்கியத்தனத்தை பண்ணியிருக்க, எவ்வளோ பெரிய முட்டாள்தனத்தை பண்ணியிருக்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி, அதே மாதிரி மின்சார திட்டங்கள், இப்படி தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை எல்லாம் அடகு வைத்த காரணத்தினால் நீ ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வரதுக்கு நியாயம் இல்லை. ஏன்னா அந்தம்மா அடகு வைக்கலை. அப்போ மீதி இருக்கிறது எதுன்னு கேட்டால் ஜெயலலிதா செஞ்ச ஊழல் மட்டும்தான். அப்போ அம்மா ஆட்சியை நான் கொண்டு வருவேன்னா என்ன கொண்டு வரானா, ஜெயலலிதா இருந்த ஊழலை நாங்கள் கையில் எடுத்துக்கொண்டு எங்கள் அம்மா எப்படி ஊழல் பண்ணிச்சோ, எங்கள் அம்மா எப்படி ஊரடிச்சு கொள்ளடிச்சதோ அதை நாங்கள் செய்யறதுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறது தான் எடப்பாடி பழனிசாமியோட வேலை. இப்போ தெளிவாக இருக்கா? அப்போ தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது, இவங்க அம்மாவுக்கு ரெண்டு முகம், ஒரு முகம் நல்ல முகம், அது தமிழ்நாட்டுடைய உரிமையை விட்டு கொடுக்கல, ஆனால் அந்த முகத்தை தூக்கி எறிந்து விட்டார்கள், மோடியினுடைய காலை கழுவி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு முகம் ஊழல் முகம், அந்த ஊழல் முகத்தை வைத்து கொண்டு மீண்டும் தமிழ்நாட்டை கொள்ளையடிக்க எங்கள் அம்மா வழியை நாங்கள் அனுசரிக்க மீண்டும் ஒரு ஆதரவு தாருங்கள், அங்கீகாரம் தேடுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு கேவலமான தேர்தல் பரப்புரையை இந்த தேர்தலில் வைக்கிறார்கள் என்றால் முடியிருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதா இல்லையா? இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன? சுகாதாரத்துறையில் ரெண்டாவது இடத்துல இருந்தோம். இந்தியாவிலேயே அதிகமான ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கொண்டு வந்து நம்ம தான். சப் சென்டர் என்று சொல்லுகின்ற ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் பிரசவம் பார்த்துக்கிட்டு இருக்க நர்ஸுங்க இருந்தது நம்ம ஊரில் தான் அதிகம். இன்றைக்கு அது 13வது இடத்திற்கு போயிருக்கிறது. கல்வியில் கேரளாவுக்கு நமக்கு தான் போட்டி. 1வது இடம் நம்ம இருந்தோம், 2வது இடம் அவன் இருந்தான். இன்றைக்கு அது 9வது இடத்திற்கு போயிருக்கிறது. தொழில்துறையில் 10-12வது இடம். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு விளம்பரம் வருகிறது, நாங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட போகிறோம். எப்போ? தேர்தல் வரத்துக்கு 60 நாளைக்கு முன்னாடி எந்த கம்பெனிக்காரன் புரிந்துணர்வு போடுவான்? நீ தான் அடுத்த முதலமைச்சர் எவனாச்சும் நம்புவானா? நம்பி புதுசாக கையெழுத்து போடுவானா? ஆக அதை விட இன்னைக்கு ஒரு குடும்பம் 1100 நம்பர் அடித்தா எல்லா குறையும் போக்கிட்டு வரான். நான் என்ன சொல்கிறேன், எதுக்கு சாம போகிற பொண்ணுக்கு வந்து பூப்பு நீராட்டுவல் நடத்துகிறேன்? சாக போகிற கிழவிக்கு, 90 வயசு கிழவிக்கு எவனாச்சும் பூப்பு விராட்டம் அனுப்பிட்டானா? இன்னும் 30 நாள் தான் அவன் ஆட்சியே இருக்கு. நீ யோகியனாக இருந்தால் ஆட்சிக்கு வந்த உடனேயே 100, 1100 தட்டுனா நான் வந்து பென்ஷன் கொடுப்பேன், நான் வந்து பட்டா மாற்றி கொடுப்பேன், உங்களுடைய தேவைகள்லாம் பூர்த்தி செய்வேன், அதுக்கு இந்தந்த பட்டனெல்லாம் அழுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் அதில் நியாயம் இருக்குது. ஆனால் ஆட்சி இன்னும் 20 நாள் தான், 30 நாள் தான் இருக்குது. இப்போ 1100 எண்ணெய் எழுத்தினால் உங்களுடைய குறைகள் எல்லாம் தீர்ப்போம்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? வேறு ஒன்றும் கிடையாது. மும்முனை மின்சாரத்தை அறிவித்திருக்கிறார்கள், விவசாய கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள், 7.5% கிராமப்புற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் அவங்க சாதனைன்னு சொல்கிறான். அண்ணா, அந்த சாதனைக்கு இருக்கு பின்னால் இருக்கிற சூத்திரம் என்ன என்று கேட்டால், இதையெல்லாம் செய்வதற்கு என்ன காரணம்னா, அதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் MK Stalin நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம் சொன்னதான் காரணம். இவர் வந்து கலைஞருக்கு புள்ள இல்லை, எப்படி காய நவுத்தினா எப்படி வரும்னு தெரியும். ஒன்றும் இல்லை, எங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணார். பொங்கலுக்கு ஒரு கார்டுக்கு வந்து 5000 கொடுக்கணும்னாரு. நாங்கள் கார்ல இருந்து கேட்டோம், கொஞ்சம் 5000 கூட இருக்குமேனா பரவாயில்லையான்னு கேட்டேன். இல்லை, நம்ம 5000 சொன்னால் தான் எடப்பாடி பழனிசாமி 2500 கொடுப்பார் அதனால தான் சொன்னேன். சொல்லி காரை விட்டு இறங்குறோம், டிவியில் ஓடுது 2500 கொடுப்பாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கடனை தள்ளுபடி பண்ணுவோம்னார் எடப்பாடி பழனிசாமி. நான் சொன்னேன், அங்கே பண்ண மாட்டாங்க, உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. அங்கேயே எடப்பாடி பழனிசாமி போய் தமிழ்நாட்டில் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவதற்கு கஜானாலயங்கள்கிட்ட பணம் இல்லை, அது சாத்தியம் இல்லை. இன்னொரு காரணத்தை சொன்னார், எப்பப்பெல்லாம் வந்து கலைஞரோ மற்றவர்களோ விவசாய கடனை தள்ளுபடி பண்ணாங்கன்னா அந்த ஆண்டு வறட்சி இருந்திருக்க வேண்டும்,
விவசாயம் இருந்திருக்க கூடாது, உற்பத்தி இருந்திருக்க கூடாது. அந்த சூழ்நிலையில்தான் இந்தியாவிலோ தமிழ்நாட்டிலோ வேறு எந்த மாநிலத்திலோ எப்போது வறட்சி உச்சத்தை தொடுகிறதோ அப்போது கடன் தள்ளுபடி. ஆனால் இப்போ மழை நல்லா பெஞ்சிருக்கு, விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எனவே விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று போட்ட வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும். ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லையும் மனு போட்டது எடப்பாடி. நான் நமக்கு தெரிஞ்ச அறிவு அவ்வளோதானே, நான் தலைவர்கிட்ட சொன்னேன், அவர் சொன்னார் நம்ம தள்ளுபடின்னு சொன்னால் அந்தாலும் தள்ளுபடி பண்ணாலும் பண்ணுவார். இல்லைங்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டிலே போட்டானுவ மனுன்ன. சுப்ரீம் கோர்ட்டை விட இப்போ அவன் மதிக்கிறது திமுகவை தான். நம்ம சொன்ன அவன் கொடுத்துருவான். நான் நம்பலை, நான் நம்பலை. மூணு நாள் கழித்து டிவியில் பார்க்குறேன் ஓடிட்டுருக்கு விவசாய கடன் ரத்து. கிராமப்புற மாணவர்களுக்கு 10% கொடுப்போன்னார். நான் ஏற்கனவே சொன்னேன் கோர்ட்டில் சமயத்தில் நிற்காமல் போய்டும்னா அவ்வளோ கொடுக்க முடியாது, ஏதோ ஒரு 5%, 6%, 7% கொடுக்கலான்னு. அப்போ தலைவர் சொன்னார் நம்ம 10% கேட்டால் தான் ஒரு 6% கொடுப்போம் அந்தாள்னார். இவர் 10% அறிக்கை விட்டார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கிராமப்புற மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ்ஸில் 10% கொடுப்பார். உடனே அவர் 7.5%. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மும்முனை மின்சாரம் உண்டுனார் அவர் அறிவிச்சிட்டார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா வேறு ஒரு காரணமும் கிடையாது. இந்த நிர்வாகம் கொஞ்சமாவது மக்களுக்கு நல்லது செய்கிறது என்றால், எடப்பாடி பழனிசாமி சில திட்டங்களை அறிவித்திருக்கிறார் என்றால், அது சொந்த புத்தியால் அல்ல, திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் தந்த புத்தியால். நாங்கள் சொல்லனா இதெல்லாம் நடக்காது. அதில் இன்னொரு ஊழல் இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் தலைவர்கிட்டயே சொன்னப்போ இருக்கலான்னு விசாரித்து பார்க்குறனார், உண்மை வந்துருச்சு. இப்போ அவருக்கு தமிழ்நாட்டில் மின்சாரம் வந்து மிக மின்சாரம்னு சொல்கிறாங்க. எங்கள் பேர் இருக்க குற்றச்சாட்டு என்ன, அண்ணன் ஆற்காடு வீராசாமி மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கிற போது பவர் கட் இருந்துச்சு. ஆனால் இந்த ஆட்சியில் பவர் கட் கிடையாது, திமுக ஆட்சியை போல் இல்லைங்கிறாங்க. பார்க்குறதுக்கு நம்புற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நடந்ததுன்னா, என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, தமிழ்நாட்டினுடைய தேவையை உற்பத்தியை கணக்கில் கொண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் வடசென்னை, வள்ளூர், உடன்குடி, மேட்டூர் இந்த 5 திட்டங்களையும் 4500 MHz கொண்டு வருவதற்கு கலைஞர் உத்தரவு போட்டு அவர் ஆட்சியில் இறங்குற போது எல்லா பணிகளையும் முடித்து 4500 MHz கொடுத்துட்டார். கலைஞர் கொடுத்த 4500 MW இந்த அரசாங்கம் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா, உள்ளே போய் பார்த்தா என்னன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளவு மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறதோ அந்த உற்பத்திக்கு மேலே 2200 MHz தான் வாங்கலான்னு உடன்படிக்கை போட்டிருக்காங்க. திமுக காலத்திலிருந்து தமிழ்நாடு அரசாங்கம் 2200 MHz வெளியிலேருந்து வாங்கிக்கலாம், அரசாங்கம் உற்பத்தி செய்கிறது போல் வாங்கிக்கலாம் அவ்வளோதான். ஆனால் 2200 MHz தாண்டி 5000 MHz வந்து இந்த அரசாங்கம் அதிகபட்ச விலைக்கு ஒரு யூனிட் 7 ரூபாய்க்கு வாங்கி அதில் தங்கமணிக்கு போகிற கமிஷன் எவ்வளவுன்னு சொல்ல முடியாத அளவிற்கு இன்றைக்கு ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, மும்முனை மின்சாரம்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன பண்ண போகிறாங்க சொல்லிட்டோமா, நான் இது எப்படி மிகை மின் மாவட்டம் மிகை மின் மாநிலமாக இருக்குன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 69லேருந்து 76 வரைக்கும் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது அப்போதே தமிழ்நாட்டில் எத்தனை பம்பு செட்டுக்கு நாம் கனெக்ஷன் கொடுத்தோன்னு கேட்டால் 550,000 பம்பு செட்டுக்கு அப்போவே கனெக்ஷன் கொடுத்தோம். 5 ஆண்டு காலத்தில் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது 5,50,000, 89 96 முதலமைச்சராக இருந்தபோது யாரெல்லாம் பம்பு செட்டு கனெக்ஷன் கேட்டாங்களோ அவ்வளோ பேத்துக்கு கொடுத்துட்டோம். ஆனால் இப்போது எங்கள்கிட்ட மின்சாரம் மிச்சம் இருக்கிறது என்று சொல்லுகிற இந்த அரசாங்கத்தில் விவசாயிகள் 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர் 5 ஏக்கர் 10 ஏக்கர்னு வச்சுருக்கிற குறு பெரு விவசாயிகள் தங்களுக்கு மின்சாரம் வேண்டும் என்று கேட்டு 500,000 பேர் மனு கொடுத்து 2.5 வருஷம் அந்த மனுவை கேட்பாரற்று மின்சாரம் கொடுக்க முடியாமல் மின்சாரம் தராமல் மக்களை வஞ்சிக்கின்ற விவசாயிகளை வஞ்சிக்கின்ற அதே நேரத்தில் 3000 MW அதிக விலையிலே வாங்கி கமிஷன் கரப்ஷன் செய்து கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கம் இன்னைக்கு சொல்லுது நாங்கள் பவர் கட்டே இல்லாமல் பார்த்துக்கிறோம். அப்போ மும்முனை மின்சாரம் என்றால் இன்னும் எத்தனை மெகாவாட்ஸ் வாங்க போகிறோன்னு தெரியல, அப்படி வாங்குறதுக்கு எவ்வளோ கமிஷன் தெரியல. இப்படி ஒரு ஊழலாட்சி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இவர் பேசுறார் 10 வருஷம் நாங்கள் ஆட்சியில் இல்லை, நல்லா கவனிங்க, 10 வருஷம் நாங்கள் ஆட்சியில் இல்லை, நம்ம மேலே அந்த ஆள் குறை சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரிய நியாயம் வேணும் இல்லை, நாங்கள் ஆட்சியில் இருந்தால் நீ குறை சொல்லலாம். 10 ஆண்டு காலம் முதலமைச்சராக நீயும் ஜெயலலிதாவும் இருந்திருக்கீங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, வீராணம் திட்டத்திலே கலைஞர் ஊழல் செய்தார், சர்க்காரியா கமிஷனில் ஊழல் செய்வதாக குற்றச்சாட்டு இருக்கிறது. எங்கே இருக்குன்னு கேட்டேன், பதில் 10 ஆண்டு காலம் நாங்கள் முதலமைச்சராக இல்லை. அப்புறம் கலைஞர் வீட்டில் இருக்க எல்லாரும் சொத்து சேர்த்துருக்குறாங்க. நான் பேட்டியில் சொன்னேன் யார் சேர்த்துருக்கா எங்கே சேர்த்துருக்கான்னு ஆதாரத்தோடு நிரூபி, நான் கோட்டைக்கு வரேன் இல்லைன்னா நீ கோட்டையை விட்டு வெளியே விடுறியான்னு கேட்டேன்.
பதில் இல்லை. பத்தாண்டு காலம் நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்க, நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்ன? ஆர் எஸ் பாரதி வழக்கு போட்டார். உலக வங்கி கொடுக்கின்ற 6,000 கோடி ரூபாய் சாலைகள் திட்டத்தில் தன்னுடைய உறவினர்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து அதிகப்படியாக லாபம் சம்பாதித்திருக்கிறார். அவர் கொடுத்த ஒப்பந்தங்களில் கான்ட்ராக்டில் வெளிப்படைத்தன்மை இல்லை, ஊழல் இருக்கிறது, தன் சொந்தக்காரங்க கொடுத்தாங்கன்னு மனு போட்டோம். மனு போட்டதில் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, நல்லா கவனிங்க. முதலமைச்சர் சொல்கிறாரு, நான் கான்ட்ராக்ட் கொடுத்தது உண்மைதான், அவர் எனக்கு சொந்தக்காரர் இல்லை, ஆனால் அவர் பொண்ணை தான் என் பையன் கட்டியிருக்கார். இது நான் வந்து விளையாட்டு சொல்ல, வேர்ல்டு பேங்கினுடைய கைட்லைன் என்ன சொல்கிறான், உலக வங்கி நாங்கள் கொடுக்கின்ற இந்த பணத்தை நேர்மையாக கொடுக்கணும், உறவினர்களுக்கு ஒப்பந்தம் கொடுக்கக்கூடாது, அப்படி ஒப்பந்தம் கொடுக்கறதுல எந்த விதமான ஃபேவரட்டிசமும் இருக்கக்கூடாது, யாருக்கும் உதவி செய்ததாக இருக்கக்கூடாது, நேர்மையாக இருக்கணும்னு சொல்கிறான். பணம் கொடுக்குறவன் சொல்கிறான் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்கிறான். அப்போ யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுல உறவினர்கள் வராங்க, சொந்த உறவினர்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கக்கூடாது. நாங்கள் சொல்ல வேர்ல்டு பேங்கர் கைட்லைன்லேயே இருக்குது. இதை நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் கேட்டால் முதலமைச்சர் பழனிசாமி சார்பில் என்ன மனு கொடுக்குறாங்கன்னா, நான் கான்ட்ராக்ட் ஒருத்தர் கொடுத்தது உண்மைதான், அவர் எனக்கு வந்து சொந்தமல்ல, ஆனால் என்னுடைய மகன் அவருடைய பொண்ணை திருமணம் செய்திருக்கிறார். சரி, ஓமம பொண்ணு கட்டினவருடைய அப்பா உனக்கு என்ன வேணும்னு கேட்டால், அதெல்லாம் கேட்காதீங்க, என் பையன் பொண்ணு கட்டியிருக்கேன், அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கேன். இப்படி ஒரு முதலமைச்சரை பார்ப்பீங்களா? இந்த வாதத்தை கேட்டதற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றம், நீ வைக்கிற வாதம் தவறு, உன் பேரில் சந்தேகம் இருக்குது, ஊழல் நடந்திருப்பதற்கான முகாந்திரம் இருக்கிறது, எனவே நீ முதலமைச்சர், உன் மீது இருக்கிற குற்றச்சாட்டை மாநில போலீஸார், தமிழ்நாடு போலீஸார் விசாரிக்கக்கூடாது, இதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பை கொடுத்துட்டான். அந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு ஸ்டே வாங்கி வச்சுருக்கேன். ஸ்டே வாங்கி வச்சுட்டு என்னோடு ஸ்டாலின் விவாதிக்க நேருக்கு நேர் தயாரான்னு கேட்டேன். எங்கள் தலைவர் கரெக்டாக காய நடத்தினார், கலைஞரோட பிள்ளை. நான் கோட்டைக்கே வரேன், நீ நானும் விசாரிச்சுக்கலாம் யார் ஊழல்னு. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கியிருக்கல, அந்த ஸ்டேவை வித்ரா பண்ணிட்டு வந்தார். அந்த ஸ்டேவை, அந்த மனுவை வாபஸ் வாங்கிக்க வா பேசுவோன்னார். உடம்புல எங்கெங்கெல்லாம் ஓட்டம் இருக்கு எல்லாத்தையும் பொத்திட்டு வந்தார். உடம்புல எங்கெங்கெல்லாம் ஓட்டம் இருக்கு எல்லாத்தையும் பொத்திக்கிட்டார். என்ன சொன்னார், 2G ஊழல்னு. 2G 176,000 கோடி ஊழல்னு சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எந்த தப்பும் நடக்கலைன்னு மட்டும் சொல்லலை, இது வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு, கோப்புகளை சரியாக படிக்காமலும், படித்த சில கோப்புகளை முறைப்படி உள்வாங்காமலும், சில கோப்புகளை மட்டுமே படித்ததாலும், சரியாக புரிந்து கொள்ளதாலும் இந்த வழக்கு வந்திருக்கிறது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி நான் வெளியே வந்திருக்கேன். ஆனால் உங்கள் அம்மா பற்றி என்ன சொல்லியிருக்குன்னு நான் கேட்டேன், நான் கோட்டைக்கு வர்றேன். அதுக்கும் பதில் இல்லை. அப்போ நான் கோட்டைக்கு வர்றேன் விவாதிக்கலாமனாலும் பதில் இல்லை. எங்கள் தலைவர் வந்து நான் கோட்டைக்கு வரேனாலும் பதில் இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாரு, எங்களோடு மோதினால் மண்டை உடையும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நாங்கள் மோதுற அளவுக்கு ஓ மண்டை ஒன்றும் பெருசு இல்லை, அந்த மண்டைக்குள்ளே களிமண் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த களிமண்ணை தூக்கி போட்டுட்டு தமிழ்நாடு சட்டசபையில் விரைவிலே நாங்கள் அமரப்போகிற காலம் வருகிற போது நீ கழித்திங்க போகிறங்கிறது எங்களுக்கு தெரியும். அதை மாற்றவே முடியாது. அதுக்கடுத்து வேலுமணின்னு ஒரு அமைச்சர், அவர் மேலே குற்றச்சாட்டு சொன்னோம் உயர்நீதிமன்றத்தில், ஆதாரங்களோடு சொன்னோம். அவருக்கு என்ன பண்ணாங்க, திமுக என்னென்ன குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறதோ அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் சிபிசிஐடி சொல்லுகின்ற தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் கீழ் இருக்கின்ற போலீஸார் விசாரித்தாங்க. விசாரித்து ஒன்று ஒன்றா இந்த குற்றம் நிரூபணமாகலைன்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருக்காங்க. எனவே இந்த குற்றச்சாட்டுகளை தமிழ்நாடு அரசாங்கம் சிபிசிஐடி போலீஸ் மூலமாக விசாரித்து, ஊழல் கண்காணிப்பு ஆணையம் மூலமாக விசாரித்து, வேலுமணி மீது எந்த குற்றமும் நிரூபணமாகவில்லை, எனவே இந்த வழக்கை எடுத்துக்கொள்ள தேவையில்லைன்னு பதில் போட்டான். இப்போ நாங்கள் என்ன கேட்டோம் ஜட்ஜிக்கிட்ட, நான் வழக்கு போட்டிருக்கேன் வேலுமணி மேலே, வேலுமணி எந்த தப்பும் பண்ணலங்கிறாங்க, அதுக்கு அறிக்கை வந்துருச்சுங்கிறாங்க, இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்னு பேர், விசாரணை அறிக்கை இருக்குங்கிறாங்க, அந்த விசாரணை அறிக்கையை எங்கள்கிட்ட கொடுங்க, அதை படித்து பார்த்து சரியாக இருந்தால் நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. அந்த அறிக்கை எங்கன்னு கேட்டு 2 வருஷம் ஆகும். அந்த அறிக்கையை எங்கள்கிட்ட காட்டுறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு யோகியதை இல்லை, துப்பு இல்லை, திராணி இல்லை, ஆனால் நாங்கள் யோக்கியன்னு சொல்கிறாங்க. இது வேலுமணிக்கு மட்டுமல்ல, தங்கமணிக்கு மட்டுமல்ல, பழனிசாமிக்கு மட்டுமல்ல, இது அப்படியே விஜயபாஸ்கர் வரைக்கும் இன்னும் கீழே போய்கிட்டே இருக்கும்.
அதை விட கொடுமை இந்த மீன்துறை அமைச்சர் மேலெல்லாம் மின்சார அதாவது மீன்வளத்துறை அமைச்சர் பேர்லலாம் ஊழல் குற்றச்சாட்டே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் என்ன செத்த மீனை பிடிச்சி போய் வேறு வேலைக்கு அவிக்க முடியும்? ஒன்றும் பண்ணவே முடியாது. ஆனால் இந்த ஆட்சியில் அதில் பாருங்கள், இந்த புயல் வந்த நேரம் வாக்கி டாக்கி வாங்கினாங்கல்ல, வாக்கி டாக்கி வாங்கினதில் மீனவர்கள் எங்கே போகிறாங்க வர்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறது வாக்கி டாக்கி வாங்கினான்னு அதில் ஊழல். இதில் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் ஊழல், இதுவரைக்கும் ஊழல் உள்ளே போகாத இடத்துலலாம் உள்ளே பூந்து ஊழல் ஊழல் ஊழல். ஆக இப்படி ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம்னு சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், மத்தியில் அமைச்சராக இருந்திருக்கேன், பல மாநிலங்களுக்கு போயிருக்கேன். நான் வந்து கலைஞர் அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்க சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள்லாம் நான் சந்திச்சிருக்கேன். என்னை பார்க்க அவங்க வந்திருக்காங்க மத்திய அமைச்சராக இருக்கும்போது டெல்லிக்கு. ஆனால் அரசியல் வரலாற்றில் தேர்தலுக்கு முன்பாக என்ன கேட்போம்னா, இந்த ஆட்சி ஊழலாட்சி எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இந்த ஆட்சி நலத்திட்டங்களை செய்யவில்லை எங்களுக்கு ஓட்டு போடுங்க. அதாவது ஆளுங்கட்சியினுடைய குறைகளை சுட்டி காட்டி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்பது தான் இதுவரையில் இந்திய அரசியலில் எந்த மாநிலத்திலும் நான் பார்த்து உணர்ந்து கண்டுணர்ந்த அரசியல் தத்துவம். ஆனால் அதை மட்டுமே சொல்லாமல் நான் ஆட்சிக்கு வந்தால் 100 நாளில் உங்களுடைய குறைகளை நீக்குவேன், அது என்னுடைய பொறுப்பு என்று சொல்லி எனக்கு வாக்களியுங்கள் சொல்லுகின்ற துணிச்சல் மிகப்பெரிய ஆற்றல் மிக்க ஒரு தலைவர் எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே அவர் தான், இந்தியாவிலேயே தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான். எனவே தான் சொல்லுகிறேன், கட்சியில் அரசியல் பொது வாழ்க்கையில் பரிபூர்ணமான ஒரு முறையான இடத்தை பெற்றவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின். ஆட்சி அதிகாரத்தில் சட்டமன்ற உறுப்பினராக மேயராக தொடங்கி துணை முதலமைச்சராக வந்தவர் மதிப்பிற்குரிய அண்ணன் ஸ்டாலின். ஆனால் இது எந்த தகுதியும் இல்லாமல் ஊழல் செய்வதையே ஒன்றையே குறிக்கோளாக கொண்டிருக்கின்ற, இன்னும் சொல்ல போனால் மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகளையெல்லாம் மோடிக்கு முன்னால் அடகு வைத்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளுகின்ற ஒரு கேவலமான இழி பிறப்பாக இருக்கின்ற இந்த எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியை தூக்கி எறிய வேண்டிய அவசியமும் கட்டாயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லி, விரைவில் அமைய இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழனுடைய நலனை பாதுகாக்கின்ற முயற்சிக்கு நாம் உறுதுணையாக இருப்போம், உறுதி எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.